தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்திலும் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அப்போது பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு முன்பு பால் வண்ண பொடிகள் கொண்டு கோலமிட்டு புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் பொங்கலிட்டனர். மேலும் சிறுகிழங்கு, சேனைக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய் ஆகியவற்றை விளக்கு முன்பு படையலிட்டு பொங்கல் பானையுடன் வழிபாடு நடத்தினர். செம்பனார் கோவில் மயிலாடுதுறை சாலையில் வீடுகள் என்று 20-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு போலீசார் சார்பில் பொங்கல் வைப்பதற்கு தேவையான அரிசி, வெல்லம், கரும்பு ஆகிய பொருட்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் தனியார் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற 5 நிலங்களை சார்ந்த மக்கள் பயன்படுத்திய சிலம்பம், சுருள்வாள், மாட்கோம்பு போன்றவற்றை பயன்படுத்தி தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நிகழ்த்தி காட்டப்பட்டது. இதேபோல் சாட்டை, குச்சியாட்டம், ஒயிலாட்டம், கரகம், பறை போன்ற கலைகளும் மாணவர்களால் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர பகுதியில் பொதுமக்கள் தங்கள் வீட்டு வாசலில் வண்ண கோலங்கள் கிட்டு சாணி பிள்ளையார் வைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். பெரும்பாலான வீடுகள் வாசலில் முற்றத்தில் பானை வைத்து பொங்கலிட்டு சிறப்பாக கொண்டாடினர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருப்பூர் தினசரி சந்தையில் பொதுமக்கள் பண்டிகைக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்க குவிந்தனர். இதனால் அங்கு கூட்டம் அதிகமான அளவில் அலைமோதியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தென்னாடர் ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. அப்போது ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கும் எதிரே மண்பானைகள் வைத்து பொங்கல் தயார் செய்யப்பட்டு பின்னர் சூரிய பகவானுக்கு படைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் சங்கரலிங்க சுவாமி சமேத சங்கரேஸ்வரி அம்மன் புற்று கோவிலில் தைப்பூச பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அம்மனுக்கு மஞ்சள், பால், தேன், விபூதி, பன்னீர், சந்தனம் போன்ற 18 வகையான சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பக்தர்கள் இன்றி பூஜைகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் வளனூர் தூய சூசையப்பர் ஆலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா தமிழ் பாரம்பரிய ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் சமூக இடைவெளிகளை கடைபிடித்து புது மண்பானையில் பொங்கல் வைத்து பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடினா்.